எண்ணங்கள் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி. நம்மை பற்றிய கற்பனை. கற்பனை, உள்ளுணர்வு, வாய்ப்பு என்ற மூன்றிற்கும் நமது மன எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாம் எதை பற்றியாவது தீவிரமாக சிந்திக்காமல் சற்று நேரம் இருக்க முடியுமானால் நமது உடலும் மனமும் ஓர் ஓய்வு நிலையை அடைகின்றன. புலனறிவால் இயங்கும் வெளிமனம் ஓய்வு பெறும்போது நம் மனதில் கற்பனை ஓடுகின்றன. நாம் பகல் கனவு காண்கிறோம். நம் மனதில் அப்போது தோன்றும் எண்ணங்கள் நம்ப முடியாதவைகளாக இருக்கலாம். எனினும் நமது புலனறிவு அதை தர்க்க ரீதியாக வாதித்து அமைதிப்படுத்துவதில்லை. நமது மனதில் ஓடும் கற்பனைகளை நாம் நெறிப்படுத்த முடியும். நமக்கு பிடித்த ஒரு குறிக்கோளை எண்ணிக்கொண்டு நாம் அது சம்பந்தமான எண்ணங்களை, கற்பனைகளை எவ்வளவு தீவிரமாக நாம் ஆசைப்படுகிறோம் என்பதை பொறுத்து அவை ஆழ் மனதில் பதிகின்றன. பின் நாளடைவில் நம் வாழ்வில் சம்பவங்களாக அமைகின்றன. மனதில் நிரந்தரமாக நிறுத்தப்படும் கற்பனை நம் வாழ்வில் சம்பவமாக விரிகிறது. இது அனுபவமாக பலர் வாழ்வில் நிகழ்ந்ததற்கு ஆதாரங்கள் இருக்கின்றனவே தவிர இது எப்படி நிகழ்கிறது என்ற அறிவு இன்னும் அறியப்படவில்லை. ஆழ் மனத்தின் சக்தியை அறிய இங்கிலாந்தில் சில சோதனைகள் செய்தனர். ஒரு மனிதனை ஹிப்னடைஸ் செய்து அவன் மயக்க நிலையில் இருந்தபோது அவன் ஆழ் மனத்திடம் கூறினார்கள், இப்போது உன் உடலில் டிபி கிருமிகளை செலுத்தப் போகிறோம். இக்கிருமிகள் உன்னை ஒன்றும் செய்யாது, உனக்கு நோய் உண்டாக்காது, ஏதும் உன் உடலுக்கு கேடு விளைவிக்காது. பின் அந்த நபர் மயக்கம் தெளிந்து எழுந்தார். அவரை பல காலம் சோதனை செய்ததில் டிபியின் சிறு அடையாளம் கூட அவர் உடலில் தோன்றவில்லை. அதேபோல் ஒரு 16 வயது சிறுவனுக்கு ஒரு தோல் வியாதி பிறவி குறைபாடாக இருந்தது. வழக்கமாக இத்தகைய பிறப்பு குறைபாடுகள் நிவர்த்திக்க முடிவதில்லை. ஆனால் அச்சிறுவனை ஹிப்னடைஸ் செய்து அவன் உடல் இத்தோல் வியாதியை இயல்பாக நாளடைவில் குணப்படுத்தும் என்ற ஓர் எண்ணத்தை அவன் மனதில் பதிய வைத்தார் மேசன் என்ற ஆங்கில மருத்துவர். முதன்முறையாக ஒரு பிறப்பு குறைபாட்டை ஆழ்மன தொடர்பு மூலம் மாற்றிவிட முடியும் என்று மருத்துவ உலகம் கண்டது. ஆழ் மனதில் பதியும் ஓர் எண்ணமானது எத்தனை வலுப்படைத்தது, அது என்னென்ன செய்யக்கூடும் என்பதை இச்சோதனைகள் நிரூபிக்கின்றன. அதேபோல் தோல்விகளுக்கும் சங்கடங்களுக்கும் காரணம் நமது ஆழ் மனத்தில் புகவிட்ட எண்ணங்களே என்று மனநூலார் கூறுகின்றனர். என்னால் முடியாது என்று சிலர் ஆழ் மனத்திடம் சொல்லி நம்ப வைத்திருந்தால் அவர்கள் எடுத்த காரியம் எப்படி வெற்றியடைய முடியும்? எனக்கு எப்போதுமே பூஞ்சை உடம்பு என்றும், நான் எதிலும் அதிர்ஷ்டக்கட்டை என்றும், நான் கஷ்டங்களை அனுபவிக்க பிறந்தவன் என்றும் பலவிதமாக நாம் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது உண்மை என்று நாமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படியே அது நிகழ்கிறது. ஆகவேதான் மனநூலார் கூறுகின்றனர், நாம் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எண்ணங்களை ஆராய வேண்டும். அவற்றை ஒரு தாளில் எழுதி தெளிவுபடுத்த வேண்டும். எவ்வளவு முட்டாள்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக நம்மை நாமே சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவு பெறும். நம்மை பற்றி நாம் கொண்டுள்ள மட்டமான அபிப்பிராயங்கள் சிறுவயதில் நம் பெற்றோர் கூறியதிலிருந்து விளைந்திருக்கலாம். நமது ஆசிரியர்கள் கூறிய வாசகங்களின் விளைவாக எழுந்திருக்கலாம். நமது நண்பர்களின் கிண்டலாக, கேலியாக உருவாகியிருக்கலாம். ஏதோ ஒரு முறை கண்ட ஏமாற்றத்தின் போது எழுந்த சோக எண்ணங்களின் விளைவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் அதை கிள்ளி எறிய வேண்டும். இவ்வுலகில் ஆண்டவன் படைப்பில் நமக்கு இடம் உண்டு, நமக்கு உரிமை உண்டு என்று எண்ண வேண்டும். கடவுள் என்ற மகத்தான சக்தியின் துணை கொண்டு, அல்லது உங்கள் மீது அன்பையே பொழிந்த உங்கள் பெற்றோரின் நல்லாசி மூலம் நல்லதே நமக்கு நிகழும் என்று நாம் நம்ப முற்பட வேண்டும். நமது கெட்ட எண்ணங்களை அக்குவேறு ஆணிவேராக அலசி அதை திரித்து கரைத்து சிறுமைப்படுத்தி தூக்கி எறிய வேண்டும். இதற்கு மாறாக நம்பிக்கையையும் நல்ல எதிர்காலம் பற்றிய கற்பனைகளையும் நம் ஆழ் மனதில் நாம் குடிபுகச் செய்யும் போது நம் சூழ்நிலை மாறுவதை உணரலாம். பலர் பழைய தோல்விகளை விரிவாக ருசிமிக்க கதையாக பெரிதுபடுத்துவார்கள். பலர் பிறர் அனுதாபத்தை எதிர்நோக்கி தங்கள் கஷ்டத்தை பெரிதுபடுத்தி கூறுவார்கள். பலர் தங்கள் இயலாமையை மறைக்க வேண்டி தங்கள் துரதிர்ஷ்டத்தை துணைக்கு கூப்பிடுவார்கள். இதைத்தான் நாம் நோயடைத்த மனம், சீக்கு பிடித்த சிந்தனை, வியாதியை சுமக்கும் எண்ணங்கள் என்கிறோம். கஷ்டங்களை பெரிதுபடுத்தினால் கஷ்டம்தான் பெருகும்.
நன்மையையும் மகிழ்ச்சியையும் பெரிதுபடுத்தும் போது நமக்கு நன்மையும் நம்மை சுற்றிலும் மகிழ்வும் நிறையும். ஆகவேதான் பழைய தோல்விகளை ஏமாற்றங்களை நாம் மறக்க முயல வேண்டும். மாறாக பழைய மகிழ்ச்சி வெற்றி சம்பவங்களை மனதில் அசை போட வேண்டும். எண்ணங்களை ஆழ் மனதில் பதிக்க ஹிப்னாட்டிசம் தேவையில்லை, அரைமயக்க நிலை தேவையில்லை. புலனறிவை ஓய்வுபடுத்திவிட்டு கற்பனையை வளரவிடும் போது ஆழ் மனம் வேலை செய்கிறது என்கிறார்கள் இன்றைய மனநூலார். நாமாக தூண்டிவிடும் ஹிப்னாட்டிச நிலைதான் கற்பனை என்று கூறுகிறார்கள் அவர்கள். அன்புடன் கனிவுடன் பிறர் கூறும் யோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் நிலை நாமாக தூண்டிவிட்ட ஹிப்னாட்டிச நிலைதான் என்று மன மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நினைவு நிலையிலேயே நல்ல எண்ணங்களை யோசனைகளை மனதுள் விடுவதும் ஒரு ஹிப்னாட்டிசம்தான்.